அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு கேஸ்ட்ரைட்டிஸ் டயட், வாயு தொல்லைக்கான உணவு. இந்த வீடியோவில் வாயு தொல்லை உள்ளவர்கள் எந்த உணவை சாப்பிட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சில உணவு வகைகளை நான் தவிர்க்கும் போது வாயு தொல்லையால் ஏற்படும் அறிகுறிகள் குறைகிறது. வாயு தொல்லையினை இரண்டாக பிரிக்கலாம். தொடக்க கால வாயு தொல்லை அதாவது அக்யூட் கேஸ்ட்ரைட்டிஸ் மற்றும் நாள்பட்ட வாயு தொல்லை அதாவது குரோனிக் கேஸ்ட்ரைட்டிஸ். இந்த அக்யூட் கேஸ்ட்ரைட்டிஸ் எதிர்பாராமல் ஏற்படும், ஆனால் மிக கடுமையாக காணப்படும். அதே நேரம் குரோனிக் கேஸ்ட்ரைட்டிஸ் நீண்டகாலம் நீடிக்கும். வாயு தொல்லை ஏற்பட பல காரணிகள் உண்டு, ஆனால் அதன் அறிகுறிகள் எல்லாம் ஒரே மாதிரியானவை ஆகும். அவை அஜீரணம், வயிற்றுவலி, குமட்டல், பயிர் நிரம்பிய உணவு போன்றவை ஆகும். வாயு தொல்லைக்கு என்னென்ன உணவுகள் உட்கொள்ளலாம்? நாம் சத்துக்கள் நிறைந்த உணவுகளையே அதிகம் உட்கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான சீரான உணவு முறையை பின்பற்றினால் வாயு தொல்லை குறையும். அதிக நார்ச்சத்துள்ள உணவுகளான முழு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் மற்றும் பயிர் வகைகள். குறைந்த கொழுப்பு உணவுகளான மீன், கொழுப்புகள் நீக்கிய இறைச்சி மற்றும் காய்கறிகள். அசிடிட்டி குறைவான உணவுகளான காய்கறிகள் மற்றும் பயிர் வகைகள். நான் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், சோடா இல்லாத பானங்கள், கஃபைன் இல்லாத பானங்கள். ஆரோக்கியமான ப்ரோபயோட்டிக் உணவுகளான இட்லி, தோசை, தயிர், மோர், சீஸ், பன்னீர். மேலும் சிறிய உணவுகளை 2 மணி நேர இடைவெளியில் அடிக்கடி உண்ணும்போது வாயு தொல்லையின் அறிகுறிகள் குறைய தொடங்கும். அதிக எடை உள்ளவர்கள் எடை குறைப்பதாலும், மன அழுத்தம் உள்ளவர்கள் மன அழுத்தத்தை குறைப்பதாலும் வாயு தொல்லை குறையலாம். எந்தெந்த உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது? சிலருக்கு உணவு உவமையால் வாயு தொல்லை ஏற்படலாம். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த உணவுகளை அடையாளம் கண்டு தவிர்ப்பதால் வாயு தொல்லை குணப்படுத்தலாம். மதுபானம் அருந்துவதை தவிர்க்க வேண்டும். காஃபி மற்றும் கஃபினேட் உள்ள பானங்கள், பழச்சாறுகள், சாக்லேட், கார்பனேட்டட் பானங்களான சோடா சேர்த்த பானங்கள், அசிடிட்டியை அதிகரிக்கும் உணவுகளான தக்காளி மற்றும் அசிட்டிக் ஆசிட் தன்மை அதிகம் உள்ள பழங்களான எலுமிச்சை, ஆரஞ்சு, திராட்சை போன்றவை, காரமான உணவுகள் மற்றும் காரமான மிளகு வகைகள், கொழுப்பு உணவுகள் மற்றும் பொறித்து எடுக்கப்பட்ட உணவுகள், கடுகு முதலியவற்றை தவிர்க்க வேண்டும். பெரும்பாலான நேரங்களில் வாயு தொல்லை பிரச்சனைகள் சிகிச்சை தொடங்கிய பிறகு விரைவாக மேம்படுத்தப்படும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன். மேலும் எங்களது வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.